நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசம். என்னதான் நடந்தது திருமுகுந்தன்? இந்த விஷயம் எனக்கு நடந்தது சிங்கப்பூர்ல. அப்போ எனக்கு ஒரு வயசு, 18 வயசு. சிங்கப்பூர்ல வந்து ரெஃபர்ஸ் பிளேஸ்ல வந்து இத்தாச்சி டவர்னு ஒரு இடம், அந்த பில்டிங்கில் வந்து 40 மாடி வந்து குளாக்கிங் பண்ணணும். அந்த டைமில் நான் செக்யூரிட்டி வேலை, அப்போ தான் வந்து இப்போ வந்து ஒரு 2 வாரம். அப்போ வந்து எனக்கு ராத்திரி வேலை குளாக்கிங் கொடுத்தாங்க 40 மாடிக்கு. 40 மாடிலேருந்து வந்து ஃபுல்லாக தாங்காலி இறங்கி வரணும். 27வது மாடி வரைக்கும் வந்து எந்த பயிடமும் திறந்து வெளியாக முடியாது. 27வது மாடியில் தான் வந்து தான் கதவு திறந்து வெளியாக முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து காக்கோ லிஃப்ட்டில் கீழே இறங்க முடியும். அப்போ வந்து நான் 36வது மாடியில் இருந்து குளாக்கிங் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே டோக்கியில் வந்து ஃபுல்லாக வந்து தைலாண்ட் பாஷை சீன பாஷெல்லாம் கெட்டுச்சு. அப்போ நானும் டோக்கியில் சொன்னேன், விளையாடாதீங்க பயமாக இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக அந்த ஃபைவ் ஐஸ் ஸ்டெக்கேஸ்லாம் தான் இறங்கணும். 31வது மாடியில் வரேன். ஒரு தங்க இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த கார்னரில் வந்து ஒரு சைனீஸ் லேடிஸ் வந்து மூஞ்சி மூடிக்கிட்டு அந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டு கார்னரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட மேலே ஏறவும் முடியாது, கீழே இறங்கவும் முடியாது, இப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்துவும் அந்த தாங்காப்படியிலேருந்து அப்படியே உரமாக வந்து கிட்ட போ அந்த அழுவு சத்தம் இன்னும் வேகமாக ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தாங்காலேருந்து இறங்கி குதிச்சு தாங்காலேருந்து கீழே இறங்கி காக்கோ லிஃப்ட்டில் ஏறி இறங்கி துருசா கீழே வந்து எஃப்சிசி ரூமில் பூந்தோன்னே சொல்லிட்டு நான் அழுது தான். அதோடு 2 நாள் லீவு போட்டு ஃபுல்லாக காய்ச்சல் எனக்கு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த இடத்துல நிறையா இருக்குது, போகிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அந்த குளாக்கிங் நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடத்துல வந்து சிசிடிவியில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பிளேஸ் வந்து அந்த ஒர்க்வே ஒன்று இருக்கும், எம்ஆர்டி விட்டு ஏறணோன்னு. அந்த சிசிடிவியில் கூட வந்து எத்தனையோ தடவை வந்து ஒரு கருப்பு உருவம் அப்படியே பறந்து போயிட்டு வர மாதிரிலாம் பார்த்துட்டேன். உங்களுக்கும் மர்மமான விஷயம் சம்பவம் நடந்திருக்காங்க, அதை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். 0364-491-3333 ஒரு அமைதியான இடத்துக்கு போய் வாய்ஸ் நோட்டில் பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் பெயர் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. சொல்லுங்க திருஷான். ஓகே, ரெண்டாவது நான் அப்போ வந்து ஜித்ரா கடையில் வேலை செய்யும் போது, அப்போ வந்து நான் வேலை செஞ்சு நான் வந்து ஆப்ரேஷன் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு செமி கண்டக்டர் கம்பெனியில். எனக்கும் தனியாக வீடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து பெய் சட்டிருந்திருக்கு எனக்கு தெரியாது. ஏற்கனவே ஒரு சேனாக இருந்தவன் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமில் அவர் இருந்தான். நான் வந்தவனை அவன் ரூமு காலி பண்ணிட்டு சின்ன ரூமுக்கு போயிட்டான். அப்போ ஏன்டா அவன் பழைய ஆள் வந்து இவங்க மாறி போனால் எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த ரூம் தங்கியிருந்தேன். ஆரம்பத்தில் ஒரு 2 வாரம் 3 வாரம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 4வது வாரம் வந்து நடு நினைக்கிறேன் விடிகாலம்புற 3-4 வரைக்கும் நினைக்கிறேன் நம்ம தூக்குறோம். அப்போ வந்து 2008 நடந்த விஷயம் அது. நான் தூங்கும் போது குப்பரைப்படுத்தி தூங்குறதா எனக்கு வழக்கம். ஸோ தூங்கி 3-4 மணிக்கு வந்து எனக்கு பிட்டத்தில் சொற்றியான அடி விழுந்துச்சு, உயிர் போகிற வழி அளவு எடுத்து எழுஞ்சி பார்க்குறேன். மெத்தை வந்து அப்படியே அமுங்கி இறங்கி போகுது. அப்படியே இது உண்மையா நடந்தது, என் வாழ்க்கையில நடந்தது, இறங்கி போகுது. பட் நம்ம பயப்படுற ஆள் இல்லை, ஏன்னா அந்த சமயத்தை கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால நான் மந்திரம் சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு நாள் இருக்குது எனக்கு சம்பவம் பெரிய அப்படின்னு சொல்லுவாங்களா, அன்னைக்குதான் வாங்கினேன். ஏன் இப்படி அப்படி நடந்துச்சு எதுவுமே தெரியல, தெரியாது. அந்த ரூம் அங்க ஏற்கனவே இருந்திருக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் சீனா சொல்றான், ஏற்கனவே அங்க சேட்டு இருக்கு, அவன் என்ன சொல்ல மறைச்சிட்டான். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா, அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364-491-3333 உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சா அமைதியான இடத்துக்கு போய் என்னதான் நடந்தது அப்படின்றத வாய்ஸ் நோட் வாயிலாக நீங்க பதிவு பண்ணி அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய கதை சுவாரஸ்யமாக இருந்தால் மர்மதேசம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது மர்மதேசம்.